ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம என்னடா லைவ் ஸ்ட்ரீமில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா ரேங்கிங் டாஸ்க் அப்படி இப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட் வந்து பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, ரேங்கிங் டாஸ்க்லாம் இல்லைப்பா தம்பிகளா, அது வந்து டிவி டாஸ்க். அதாவது இந்த டிவி அந்த டிவி மையில் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டாஸ்க் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா மழை பெய்யறதுனால ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது இன்னும் வந்து கொடுக்கல. போன சீசன்லேயும் ஒரே ஒரு டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் கொடுத்தாங்க, அதில் வந்து அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து இருந்ததுனால எல்லாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியலங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கர உத்வேகத்துடன் ஒரு விஷயம் வந்து நடந்தது போன சீசனில், கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் வேண்டாம், மழையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, மழை வேறு பெய்யுது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்தாங்க, சரிங்களா. ஸோ என்னென்னா அந்த நம்ம ரேங்கிங்லாம் நினச்சிட்டு இருந்தோம், ரேங்கிங் டாஸ்க் அந்த மாதிரி ரேங்கிங் கிடையாது. அது இந்த டிவி ஷோவில் எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலில் வருது, 1-2 இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த லெவலுக்கு வரும் போல். அதில் 7 வந்து ஜெஃப்ரி நின்று போராடுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா. பிக் பாஸ் சொல்கிறார் அதனால தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாருல, அது அதுக்கு தான் ஓகேவா. 7 நிற்கிறவன், 8 நிற்கிறவன், யார் அதுக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரி தான் போகும் போல தெரியுது. மொத்தமாக 18 பேரில் யார் யார் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு போல் போகுது போல், சரியா. ஸோ என்ன ரூலு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிவி தான். ஒரு வீட்டில் போய் டிவி பார்க்குறோம்ல, அந்த டிவியில் வந்து என்ன பாட்டு கேட்குறோம் அப்படின்ற ஒரு ஷோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஷோ தாங்க இந்த பிக் பாஸோடைய டைமென்ஷனில் இந்த வாரத்துக்கான டாஸ்க் கொடுத்துருக்காங்க, சரி. அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு குயின் டிவி கிங் டிவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஒரு டிவி ஆண்களுக்கு ஒரு டிவி, அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆங்கர் இருக்கணும், 2 பெர்ஃபார்மர் இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி ஜட்ஜு ஒன்று இருக்கணும், ஒரு தலைமை நிர்வாகி ஒன்று இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து ஒரு பெண்கள் டீமில் ஆள் வந்து அதிகமாக இருக்கனால 2 ஆடியன்ஸு. ஸோ ஆங்கரு சிங்கரு பெர்ஃபார்மரு 2 பேர் ஆச்சா, 2-4 ஆயிடுச்சு, ஒரு ஜட்ஜு தலைமுறை 8, அப்புறம் 2 ஆடியன்ஸ், 10 பேர் இருக்கிறதுனால கேர்ள்ஸில் வந்து 2 ஆடியன்ஸு. ஸோ இதுதான் இப்போதைக்கு பாய்ஸ் டீமில் அதுதான் 9 பேர் அப்படிங்கிறதுனால அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 ஆடியன்ஸாக இருக்கலான்ட்டாங்க. இதில் ஒரு ஆடியன்ஸ் தான், ஒரு தலைமை நிர்வாகி, ஒரு ஜட்ஜு, 2 சிங்கர், 2 ஆங்கர். ஸோ இதுக்கான டிஸ்கஷன் தான் வந்து போகுது. இதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது டிஆர்பி அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது தலைமை நிர்வாகி தான், ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஷோவை பார்த்துட்டு மார்க் பண்ணணும். 0 ஒன்றுமே இல்லை, கேவலம். 3 வந்து ஓரளவுக்கு ஓகே, 5 வந்து சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸ்டார் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும், சரி. அப்புறம் காப்பிரைட் சாங்ஸ்லாம் வந்து பாடிடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து தலைமை நிர்வாகி வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை பிக் பாஸ்க்கு நீங்கள் அனுப்பணும், அதை அவர் வந்து மறுபரிசீலனை பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து பாடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, சரியா. அது மட்டும் இல்லை, நிறைய சுவாரஸ்யமான டாக்டிக்ஸும் இருக்குது. ஒரு காலர் வந்து அந்த டீம்லேருந்து ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி என்ன என்ன பாட்டு வேணும்னு கேட்பான். அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து ஓகேங்க நான் பாடுறேன்னு சொல்லிட்டு சிங்கரை வந்து பாட வைப்பாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மரும் வந்து டான்ஸ் ஆடி ஒரு டிவி மாதிரி வந்துடும், அதுக்கு ரிமோட்டும் வந்து கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு இது எப்பயும் போல் நம்ம டிவி பார்க்குற மாதிரி ஆடியன்ஸாக வந்து வர்ற மாதிரி பார்க்கலாம். ஆடியன்ஸ் வந்து சும்மா இருக்காமல் சும்மா இருக்கக்கூடாது, அவன் வந்து அதுக்கான ரியாக்ஷன் பண்ணும் அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா எல்லாரோடைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் வந்து கண்டிப்பாக வெளியே வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க, ஓகேங்களா. அதனால் இந்த டாஸ்க் வந்து சும்மா வேறு லெவலில் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக இருக்கணும், அவங்க நல்லா பண்ணாதான் இந்த ஷோ வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதுனால இந்த ஷோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா. மொத்தம் இத்தனை பேர், இதில் டிஆர்பி நல்லா வந்துச்சு நல்லா வரல அப்படிங்கிற டிஸ்கஷன். அதுக்கடுத்து இந்த தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் அதை இது முடிஞ்சவொடனே ஒரு மீட்டிங் போவோம், ப்ரெஸ் மீட்டு. அதில் ப்ரெஸ்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன என்ன நாடகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னங்க கேவலமாக இருக்குது, அதை வேறு மாற்றுங்க, பிக் பாஸ் சரி இல்லைங்க, 8 கண்டஸ்டன்ட் சரி இல்லைங்க, வேறு ஏதாவது கண்டஸ்டன் எடுத்துருவாங்க நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான், மற்றபடி இது சுவாரஸ்யம் ஆக்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.